ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஒரு டீசல் இன்ஜின் பற்றி வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஒரு சில பகுதிகள் விடுபட்ட நண்பர்கள் கேட்டிருந்ததுனால அடுத்தடுத்த பகுதி வந்து இரண்டு பாட்டாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பாட் மல்டி சிலிண்டர். மல்டி சிலிண்டர்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட சிலிண்டருக்கான டேப்பட் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட், வால்வ் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். இப்போ கையில் காட்டக்கூடிய ராக்கராம் யூனிட்டை, அதற்கான அஞ்சு ஸ்டெட் இருக்குது. அந்த ஸ்டெட்டில் அப்படியே இறக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கராம் ஸ்பிண்டில் அல்லது ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் கொடுக்கக்கூடிய டியூப் இருக்குது. அதே போல் இன்ஜின் ஹெட்டில் இதற்கான ஒரு யூனியன் கொடுத்துருக்காங்க. அந்த யூனியனில் இதை நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கணும். அடுத்தது இதற்கான நட்டு லாம்ப் போட போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் கொடுத்துட்றோம். இந்த போல்ட் எல்லாமே ஈவனா டைப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வால்வும் லோடிங்ல இருக்கும். நாலு சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிறதுனால இதுல வந்து எக்ஸாக்டா நம்ம டாப் வச்சுக்கிட்டுலாம் டைப் பண்ண முடியாது. இதை செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு சிலிண்டரா வச்சு அடுத்தது ஆயில் டியூப் லாக் பண்றோம். ஆயில் டியூப் கொடுத்துட்டோம். இது ஆயில் ஏறுதா செக் பண்ணிட்டு இதை ஃபுல்லா லாக் பண்ணிக்கணும். ஆக ராக்கராம் செட் பண்ணக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். அடுத்ததா நம்ம வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வால்வ் கேப் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இப்ப இந்த டேப்பட் செட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராக்கராம் மாட்டிட்டோம். ராகராம் மாட்டினதுக்கு அப்புறமாக இது வந்து நாசில் அவிழ்த்த நிலையில இருக்கு. நாலு சிலிண்டருக்கான நாசில் அவிழ்த்த நிலையில இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க காட்டுறது பெல் ஹவுசிங். இது உள்ள தெரியக்கூடியது ஃப்ளைவீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைவீல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை இந்த பெல் ஹவுசிங் டோர்ல போட்டுட்டு இதுல இருக்கக்கூடிய ஃபின்ஸ் இதை உங்களால இப்ப இது மாதிரி சுத்த முடியும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பார்த்தீங்கன்னா இப்படி நகர்ந்து வருது. ஸோ இது மாதிரி சுத்த முடியும். இப்போ நம்ம இதை போல சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலிண்டர் பிஸ்டன் டாப்பில் வச்சுருக்கோம். இதுக்காக நம்ம ஒரு ஸ்டிக் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு கம்பி. இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர் பிஸ்டன் டாப்பில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இவ்வளோதான் போகுது. இரண்டாவது சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கு. என் கை வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளோ தூரம் போகிறது தெரியுது, இவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஹெட்டு டாப்பில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரை டாப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே காட்டக்கூடிய இதை தான் வந்து டேப்பட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாக் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தேவையான அளவு நமக்கு எந்த கேப் தேவையோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கானது. அடுத்தது நீங்கள் இரண்டாவது சிலிண்டர் டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இரண்டாவது பிஸ்டன் டாப்பில் இருக்கணும். மூன்றாவது சிலிண்டர் செட் பண்ணும்போது மூன்றாவது சிலிண்டர் பிஸ்டன் டாப்பில் இருக்கணும். அதே போல் நாலாவது சிலிண்டருக்கு நம்ம வந்து டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நாலாவது சிலிண்டருடைய பிஸ்டன் மேல் பகுதியில் இருக்கா, அதாவது டாப் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணிக்கணும். ஆக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர் செக் பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் சிலிண்டர் பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர் டாப்பில் இருக்கு. அடுத்த இப்போ இந்த ரெண்டு வால்வ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டேப்பட், அந்த டேப்பட்டில் ஒரு க்ரூவ் கொடுத்துருப்பாங்க, அதை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய லாக் நட் பார்த்தீங்கன்னா அந்த லாக் நட்டை லூஸ் பண்ணுறோம். அது லாக் தானா லாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த நட்டு, கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா. இப்போ இந்த நட்டு மட்டும் தனியாக சுற்றுறது தெரியுது. இப்போ இந்த நட்டு தனியாக சுற்றும் பொழுது உங்களால் இந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ பார்த்தா உங்களால் இந்த வால்வ ஈஸியாக அழி அந்த இது பண்ண முடியுது, ஷேக் பண்ண முடியுது. அப்போ நிறையா வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஓரளவு ஷேக் வந்துடுச்சு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்சன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இன்லெட் வால்வுக்கு 0.2 mm, எக்ஸாஸ்ட் வால்வுக்கு 0.45 mm வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஐடியாவாக செக் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபீலர் கேஜ் வச்சு செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், நம்ம அனுபவத்தில் வைக்கிறோம். இந்த ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எண்டு ரெண்டு எண்டுமே பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ் வரும். அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய இரண்டு வால்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட் வால்வு, இந்த சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட் வால்வு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ், ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய எக்ஸாஸ்ட் வால்வ் இது, இரண்டாவது சிலிண்டருடைய எக்ஸாஸ்ட் வால்வ் இது. அப்போ நம்ம இன்லெட் தான் வைக்கிறோம். இன்லெட்டுக்கு இப்போ 0.2 வைக்கணும். அடுத்ததாக இப்போ எக்ஸாஸ்ட் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இதை பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே இருக்கக்கூடிய லாக் நட், இந்த லாக் நட்டை என்ன பண்ண போகிறோம்னா இரண்டு ஸ்பானர் போட்டு பர்ஃபெக்டாக லாக் பண்ணிடுறோம். இப்போ இது லாக் ஆகிடுச்சு. இதை இப்போ சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுது, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் வால்வ் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய லாக் நட்டு லூஸ் ஆகிடுச்சு. ஸ்பேனர் எடுத்துக்கிறேன். பொறுமையாக என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த டேப்பட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ இதில் ஷேக் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 0.4, இந்த வால்வை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எக்ஸாஸ்ட் வால்வு. அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா லாக் நட்டை லாக் பண்ணுறோம். அப்படியே டைட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிலிண்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒவ்வொரு சிலிண்டருமே பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் 4 சிலிண்டருக்கும் டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினுடைய டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருது. என்ன காரணம்னா என்ஜின் செட் பண்ண வண்டியில் டேப்பட் அந்த வால்வு வந்து லைட்டாக அழுத்திக்கிட்டே மீச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது, ஸ்லோ ஸ்பீட் ஆடாது, ஏறும் இறங்கும், ரேஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் ட்ரிபிள் பண்ணும். அப்போ டேப்பட் அந்த வால்வு கிளியரன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்சம்ஷன், ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பரான ஸ்லோ ஸ்பீடு எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அடுத்த அந்த 3 சிலிண்டருமே டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த என்ஜின் ரெடி ஆகிடும். வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மோட்டார் தொடர்பாக என்ஜின் தொடர்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தொகுப்பாகவே இருக்கும். உங்களுக்கு பிடித்ததே படித்துட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் யாருக்காக பயன்படணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th Gear தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லாத எஸ்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.